ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன் அண்மை காலத்திலே தோன்றிய மாபெரும் ஞானியாகிய வடலூர் வள்ளல் அவர்கள் அருளிய ஞான சரியை என்று சொல்லப்பட்ட அந்த இருபத்தெட்டு பாடல்களிலிருந்து நாம் தினந்தோறும் ஒரு பாடலை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பாடலை உங்கள் முன்னே சமர்ப்பணம் செய்து அதிலே உள்ள சில நுண்ணிய கருத்துக்களை நாம் பரிமாறுவோம் சுகமறியுன் ஒன்றே துணிந்தி அறிந்தீர் உலகீர் சூதரிந்தீர் வாதரிந்தீர் தூய்மை அறிந்திலே

முகம் போலிருந்தீர் என்னை அறியீரோ முக்தர் எல்லாம் போற்று மருட்சித்தர் மகன் நானே அன்பு சார்ந்த நம்மவர்களெல்லாம் இந்த பாடலை ஒரு முறைக்கு பல முறை பாடி பாருங்கள் சுகமறிய சுகம் என்றால் என்ன என்பதை அறியாது இப்படி இருக்கின்றீர்களே இந்த சுகம் என்று சொல்லப்படுவது கடையிலே விற்கக்கூடிய பொருளா அப்படி கடையிலே வித்தால் செல்வந்தர்கள் எல்லாம் தன் டன்னாக வாங்கி கொண்டு ஸ்டாக் வைத்துக் கொள்வார்களே இந்த சுகம் என்பது என்ன நோயில்லாத வாழ்க்கை சுகம் தீய எண்ணங்களை நீக்கி தூய எண்ணங்களை மனதிலே தேக்கி வைத்திருப்பது சுகம் நமக்கு தீமை செய்யக்கூடியவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய குணம் உடையவர்கள் சுகத்துக்கு சொந்தக்காரர் நன்றியை மறவாமை சுகம் காரணம் நாம் நம்மை காட்டிலும் மேலே உள்ளவர்களை அண்ணாந்து பார்ப்பதை விட நம்மை காட்டிலும் கீழே உள்ளவர்களை கொஞ்சம் குனிந்தும் பார்க்க வேண்டும் ஒரு ஊரிலே ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனாகப்பட்டவனுக்கு எப்பொழுதுமே முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடித்தது சாந்தியே கிடையாது அவனுடைய படுக்கை அறையிலே வில்வெட்டு பச்சை விளக்கி எறிகிறது குளிர்சாதன வசதி எப்பொழுதுமே யும் என்று அழைத்தால் பத்து ஐம்பது பேர் வந்து கைகட்டி சேகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆட்கள் மனைவி உத்தமமான தாய் அந்த அம்மையார் மகாலட்சுமியை போன்றவர்கள் மனைவி பொற்கே ரோஸ்டி போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க அவர் எரிஞ்சு விழுகிறார் அமைச்சர் பார்த்தார் அம்மா இவள் உத்தமமாக அவரிடத்திலே நடக்கின்றார்களே நம்மளிடத்திலையும் கோபிக்கிறார் அம்மாவிடத்திலையும் கோபிக்கிறார் இவருக்கு என்ன நோய் என்று பார்த்தார் அவனுக்கு பேராசை என்ற ஒரு பேய் பிடித்திருக்கின்றது இந்த பேராசை என்ற பேய் பிடித்தால் எந்த மந்திரவாதியை வச்சு விரட்டுவது அவன் அனுபவத்தாலே திறந்த வேண்டும் இந்த ஆசை என்ற துன்பம் நீங்கிவிட்டால் இன்பத்துக்கு பஞ்சமில்லை இல்லை இந்த பத்ரகிரி மன்னன் சொல்றார் ஆசை தனை சுட்டெரித்தி ஐம்பூழனை உள்ளடக்கி தூங்காமல் தூங்கினான் சுகம் பெறுவதை காலம் மன்னன் பாடுறான் பிச்சைக்காரனா வந்து நாமெல்லாம் இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறோம் ஒரு நாலஞ்சு சர்க்கரை ஆலைக்கு சொந்தக்காரனுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அவனுக்கு என்ன பயன் அதனால ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு காப்பி குடிக்கக்கூடாது அவனுக்கு இத்தனை ஆள் இருந்தே என்ன பிரயோஜனம் கோயம்புத்தூர்லேயே ஸ்பின்னிங் மில்லு அஞ்சு மில்லு இருக்குது அவன் என்ன ஐம்பது வேசியாக அடுப்பில் கட்டிகிட்டு போகிறான் நாலு வேஷி ஒரு நாலு மூலம் தானே கட்டுறான் காவேரி படுகையிலே ஆயிரம் வேலி நிலம் வச்சிருக்கிறவர் ஒரு மூடு அரிசிவாக வயிற்றுல கொட்டிக்கிறார் ஆளா கரிசி தானே அவர் சாப்பிடுறார் இதை மனிதன் உணர்ந்தால் ஞானி இல்லையா அவன் தானே சுகம் தெரு தெருவா வீட்டை வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம் அவன் படுக்கிறத ஆரடி தானே ஏழைகளில் பால் கருணை காட்டக்கூடியவனெல்லாம் நடமாடக்கூடிய தெய்வம் அதால தான் சுகம் அறிகீர் சுகம் என்பது என்ன நமக்கு இறைவன் தந்தது போதும் அடியனுக்கு சற்று ஏற குறை எழுபத்தி நாலு ஆண்டு ஆகிறது வயசு இதோ நோயின்றி வாழ வைக்கின்றார் வல்லல் பெருமான் என் பரம குருநாதர் முருகன் இப்பொழுது எனக்கு தேவை என்ன ஆத்மா நல்லபடியாக பிரிய வேண்டும் போதும் எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டோம் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் இறைவனி செய்துவிட்டோம் பல நாடுகளுக்கு சென்றோம் பல ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலே விரிவுரை செய்தோம் இனி என்ன குறை என்ற ஆனந்தமாக இருக்கின்றேன் இது சுகம் துன்பம் ஒன்றே துணிந்தி அறிந்தீர் உலகில் விளக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு கிணத்திலே விழுவதைப் போலே உனக்குத்தான் பிரயோஜனப்படாத பொருள் இருக்க என்ன பொருள் இந்த ராஜா வாகப்பட்ட மனைவி சீரி சீரி அமைச்சருக்கு எப்பொழுதுமே வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு மந்திரி பார்த்தார் ஓ ராஜா வேற்று நாட்டு அரசரை கண்டு இப்படி பொறுமை வழிகின்றார் இவரை அனுபவத்தால் திருத்த வேண்டும் என்று நினைத்தார் நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெளியிலே போயிட்டு வரணும்னு சொன்னார் வெளியிலே என்று சொன்னால் நம் நாட்டு எல்லையை தாண்டி அந்த எல்லாம் இந்த மாதிரி தொலைக்காட்சி பெட்டியோ பத்திரிக்கைகளோ கிடையாது அதால ராஜா யாருன்னு மக்களுக்கு தெரியாது இப்பொழுது நமது நாட்டிலே மந்திரி சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் ஓட்டு போடுறப்ப தான் நம்ம அவங்கள பார்க்குறோம் ஓட்டு வாங்கின பொறுப்பாடு அவங்கள நம்ம பார்க்கவே முடியாது பேப்பரில் டிவியில் தான் பார்க்கணும் மலேசியாவில் அப்படி இல்லை பிரதம மந்திரியே விழாவுக்கு சாதாரணமாக தரையில உட்கார்ந்து இருக்காரு நாற்பது ஆண்டு காலமாக கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் டத்தோ ராஜு என்பவர் என் கூட நான் போயிருக்கேன்னா என்னுடைய விழா அனைத்துக்கும் வருவார் அதை போல டாக்டர் டத்தோ சுப்பிரமணியம் என்பவர் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் போன கும்பாபிஷத்துக்குலாம் வந்து கூடவே இருக்கிறார் மந்திரிங்கிற பந்தாவே இல்ல போலீஸ் கூட்டமும் அந்த நாட்டில் துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகீர் துன்பம்னா என்ன இந்த ஆசையே துன்பத்துக்கு காரணம் இந்த ராஜா என்ன பண்றான் அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசனுக்கு இவரை காட்டிலேயும் படைகள் அதிகம் இவர்கிட்ட பத்து யானை இருக்குன்னா அவர்கிட்ட இருபது யானை இருக்கு இவர்கிட்ட நூறு குதிரை இருக்குன்னா அவர்கிட்ட இரநூறு குதிரை இருக்கு இவரை காட்டிலும் அவர் கொஞ்சம் வசதியாக வாழ்றார் அது இவருக்கு வயிறு வீங்கி போகுது இருக்கிறது போதும் நினைக்கல எத்தனையோ பேர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்களேங்கிறத இவன் நினைக்கவே இல்லை உடனே அமைச்சராகப்பட்டவன் ராஜாவை சொன்ன உடனே ராஜ உடையை துறந்து அந்த காலத்திலே வாகன வசதி இல்லாத காலம் குதிரையில் தான் போகணும் ராஜாவும் அமைச்சருமே நள்ளிரவு காலை நாலு மணிக்கு மேலே இழந்து யாருக்கும் தெரியாதபடி ஊரை தாண்டி விட்டார்கள் ஊரை தாண்டிய விழுதி அங்கே ரோட்டின் மீது ஒரு ஏழை விவசாயி அவனுடைய வயிறெல்லாம் முதுவிலே போய் ஒட்டி கொண்டது கண்ணமெல்லாம் ஒட்டி போய் கண் பஞ்சடைந்து தலை தைலம் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன இடுப்பிலே ஒரு கந்தல் கோவணம் ஒரு தாட்டுக்கோல் ரெண்டு எருதி ஏற்கலப்பை தலையிலே ஒரு கந்தல் துணியை முண்டாசாக சுற்றி உள்ளான் தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க அருமையான தெம்மாங்கு பாடிக்கொண்டு ஏர் உழுகிறான் மன்னன் பார்த்தான் மந்திரி மன்னா சந்தோஷத்துக்கும் இவனுக்கும் இவ்வளவு நெருக்கமா இந்த நிலையிலே இருந்து கொண்டு இத்தனை சந்தோஷமாக பாடுகின்றானே நமக்கு இவ்வளவு செல்வம் இருந்தும் நமக்கு மனசிலே சாந்தி நிலவவில்லையே நான் துன்பத்தையே அல்லவா துணிந்து அறிந்து கொண்டிருக்கின்றேன் இவன் இறங்கி கேட்கணுன்னா நீங்களே இறங்கி கேளுங்கன்னா மந்திரி ராஜா குதிரை விட்டு நான் ஏற உழக்கூடிய அன்பனை கூப்பிட்டேன் அன்பனே இந்த வயல் உனக்கு சொந்தமானு கேட்டார் என்ன ஐயா நான் கட்டியிருக்கிற கௌபீனமும் தலையிலே கட்டிருக்கிற முண்டாசனா என் பொருள் இந்த தாட்டுக்கோள் உள்பட எருது நுகத்தடி கலப்பை எல்லாமே எங்கள் எஜமானுக்கு சொந்தம் நிலமும் அவருக்கு சொந்தம் கையகல நிலம் கூட எனக்கு கிடையாது என்று சொன்னான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே என்ன காரணம்னு ராஜா கேட்டார் அவன் சொன்னா அது அவன் மனசை பொறுத்ததுன்னு சொன்னான் ஏறு விவசாயி எப்பா கொஞ்சம் ஏற நிறுத்திட்டு வா அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான் அந்த விவசாயி சொன்னா நீ தான் வெட்டிப்பைய வீணா போக்குறனா என்னையும் உங்கட சேக்கரியே நான் உச்சி பொழுதுக்குள்ள இந்த நிலத்தை விழுது முடிக்க வேண்டும் இல்லாட்டா எஜமான விசுவாசம் இல்லாதவன் அதற்கு மேலே இறுதி குளிப்பாட்டி விட்டு கலப்பையெல்லாம் கழுவி வைத்து விட்டு என் உடம்பையும் கழுவி விட்டு ஏதோ கொஞ்சம் கூழ் தண்ணியை குடித்து விட்டு நிழலிலே சிறிது நேரம் படுத்திருப்பேன் மாலையிலே இந்த வரப்பை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் எருதுகளுக்கு புல் சேகரம் பண்ண வேண்டாம் அதற்கு பின்பு வீட்டிலே சென்று என் மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றான் அப்போவும் மகிழ்ச்சிகரமாக சொன்னான் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது ஒன்றே துணிந்தி அறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் சூதுனா ஏமாற்றுதல் இந்த சூது ஆடித்தானே பாண்டவர்கள் பன்னிரண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் சொன்னார்கள் அதாலே ஏமாற்றக்கூடிய சூதறிந்தீர் வாதறிந்தி வாதுனா நான் பேசக்கூடிய தான் உயர்வான பேச்சு நீ பேசக்கூடிய பேச்சு மட்டம் அவன் சொல்லக்கூடிய கருத்தை ஆமோதிக்கக்கூடிய மனம் நமக்கு கிடையாது சூதரிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை எது தூய்மை என்பதை பகுத்து பார்க்கக்கூடிய கோபம் வந்து அவங்களுக்கு வராது அந்த நிலையிலே தான் பிடித்த மயலுக்கு மூன்று உடனே அவன் சொன்னான் அவர் அவர்கள் மனதை பொறுத்தது என்று சொன்னான் இவ்வளவு நிலையிலே இப்படி சந்தோஷமா இருக்கிறே எப்படி என்று ராஜா கேட்டார் உனக்கு மேல் வீடு காலி உன் தலையில் களிமண்ணு தான் இருக்கு அதனால விளக்கமா சொல்றேன் கேள் என் தாயார் என்னை கருவுட்டு பெற்ற பொழுது எங்கள் ஊரில் நான்கு அன்னையர்கள் ஒன்றாக கருத்தரித்தார்கள் அதில் என் வீட்டுக்கு மூணாவது வீட்டிலே குப்பன் என்று ஒரு நண்பன் பிறந்தான் அவன் பிறந்த பொழுதே இரண்டு கால்களும் விளங்கவில்லை அவன் பிறந்த நாள் தொட்டு இன்று வரையிலேயும் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா ஜல மலாதிகளையெல்லாம் படுக்கையிலே கழிக்கிறான் அவனை நினைச்சா நான் பணக்காரன் அடுத்து பக்கத்து தெருவிலே ஒரு அன்பன் பிறந்தான் பிறவியிலே கண் பார்வை இல்லை அவனை ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு தான் போகணும் இந்த உலகத்தை கண்டு ரசிக்க முடியவில்லை ஆலயத்தை பார்க்க முடியவில்லை மனைவி மக்களை பார்க்க முடியவில்லை இயற்கை காட்சியை பார்க்க முடியவில்லை அருட்காட்சி பொருட்காட்சி நீர்வீழ்ச்சி எதையுமே அவனால் காண முடியவில்லை அவனை ஒப்பிட்டு பார்த்தால் அவன் பணக்காரன் மூன்றாவதாக ஒரு அன்பன் அவன் ஊமையாய் பிறந்திருக்கின்றான் ஆசைப்பட்ட வார்த்தைகளை வெளியிலே சொல்ல முடியவில்லை அவனை ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு பேசக்கூடிய ஆற்றலை பரம்பொருள் தந்திருக்கிறான் அந்த வகையிலே நான் பெரியவன் மூன்றாவதாக தெரிந்தாய் நான்காவது ஒரு அன்பன் அவனுக்கு பிறவியிலே காது கேட்காது இடி விழுந்தா கூட திரும்பி பார்க்க மாட்டான் அவனை ஒப்பிட்டு பார்க்கையிலே இந்த நாள் வரை பார்க்கிறப்ப நான் ஒரு குபேரன் என்று அவன் எக்காலமாக இதுதான் சுகம் துன்பத்தை இவன் துரிந்து அணிந்தான் அப்ப ராஜாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்மணம் கரைந்து பசுவின் வெண்ணெயை போலே உருக ஆரம்பித்தது இடிப்பார இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இளானும் கெடும் ஒரு சிலருக்கு பற்றுத்தான் அறிவு வரும் முற்றி தான் குனிய வேண்டும் முதலிலே போகின்ற பொழுதே குனியக்கூடிய ஆற்றல் சிலருக்கு வராது அதாலதானே சுட்டாத்தெறியின் நண்டுக்கு என்று பெரியவர்கள் சொன்னார்கள் கொட்டினால் தேல் கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி உடனே இவர் என்ன செய்தார் அந்த வகையிலே பணக்காரன்னா சரியப்பா உனக்கு ஊதியம் எவ்வளவுன்னு கேட்டார் நான் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய ஊதியம் இரநூறு ரூபாய் சொன்னான் அந்த விவசாயி நம்ம கோடிக்கணக்கில் நிதி இருக்கு நமக்கு மனக்கு சாந்தி இல்லையே வில்வெட்டு மெத்தை அம்ச மஞ்சம் காவலர் ஏவலர் ரதகஜதுரக புதாதி இத்தனை இருந்து நமக்கு மனதிலே ஒருமைப்பாடு வரவில்லையே அவரை பார்த்தா பாடுறார் சுகம் அறியீர் துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலே இகமரியீர் பரமறியீர் என்னேனும் கருத்து மரணம் பரின் அந்தோ இந்த உடம்ப விட்டு ஒரு நாளைக்கு ஆத்மா பிரியுமே அப்பொழுது உன் மாட மாளிகை கூட வருமா நீ வச்சிருக்கக்கூடிய காலார்படை கூட வருமா நீ வச்சிருக்கக்கூடிய ரதகஜ துரக பதாதி கூட வருமா இதைத்தான் தூய்மை என்கின்றார் வல்லல் பெருமான் வேறு ஒன்றும் இல்லை அவன் சிரித்து கொண்டே அந்த விவசாயி சொன்னான் உனக்கு மேல் வீடு காலி என்பதை அடியே நன்கு உணர்ந்தே விளக்கி கூறுகின்றேன் கேள் இந்த ரூபாயே அடியேன் பட்ஜெட் போட்டு வாழ்றேன்னா அரசாங்கம் வருட பட்ஜெட் போடுறதை போல என்னப்பா இது இருநூறு ரூபாய்க்கு இப்படியா நாம் ரெண்டு லட்சத்தை அனாவசியமா செலவு செய்வேனேண்ணா உனக்கு வசதி இருக்கு செய்கிறேன் மாதிரி உழைச்சா அந்த கஷ்டம் தெரியும் பத்து ரூபாய் சம்பாதித்தாலும் உழைத்து சம்பாதித்தால் அந்த பணத்தோட அருமை தெரியும் மோதாதையர்கள் தேடி வைத்த பணத்தை செலவழிப்பதில் என்ன பிரயோஜனம் உடனே அவன் சொன்னான் ஒரு ஐம்பது ரூபா தர்மம் செய்றேன் சொன்னான் இந்த இருநூறு ரூபாயில ஐம்பது ரூபாய் தர்மம்மா ஒரு ஐம்பது ரூபா பண்டாபிசுல போட்டு வைக்கிறேன் பிற்காலத்துக்கு வேணும்னு ஐம்பது ரூபாய் நான் பட்ட கடனை அடைக்கின்றேன் ஐம்பது ரூபாயிலே நானும் என் மனைவி மக்களும் சந்தோஷமா வாழ்றோம்னு சொன்னான் ராஜா பார்த்தார் என்னடா இரநூறு ரூபாய்க்கு இத்தனை திட்டம் போடுறானே என்ன காரணம் ஒன்றுமே விளங்குலே அப்பா நான் ஞான சூனியம் துன்பத்தை துணிந்து அறிந்தவன் இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவன் நான் ஒரு ஞான சூனியம் அரசனாக பிறந்தனே தவிர அறிவுக்கும் எனக்கும் பல ஆயிரம் மைல் இடைவெளி நீ வறுமையிலே பிறந்தாலும் ஞானத்திலே பெருமைக்கு உரியவன் இந்த விளக்கத்தை கொஞ்சம் தெளிவாக சென்னா என்னுடைய அறிவுக்கண் திறக்குன்னு சொன்னார் அரசன் உடனே அந்த விவசாயி சொன்ன அன்பரே நான் பட்ட கடன் என்பது என்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுக்கு நான் சாப்பாடு போடுவது என்னுடைய கடன் என்னுடைய கடமை அதாலே அவர்களுக்கு பரக்கூடியது அவர்களுக்கு உணவு தரக்கூடியது நான் பட்ட கடனை அடைக்கின்றேன் ஒரு பொருள் இரண்டாவது பொருள் தர்மம் செய்கிறேன் என்பது என்னுடைய தங்கையை திருமணம் செய்து தந்தேன் என் தங்கையாகப்பட்டவள் இளம் வயதிலே கணவனை இழந்து விதந்துவாகிவிட்டால் அவளுக்கு ஒரு குழந்தை என்ன செய்யலாம் கொடிக்கு காய்பாரம் ஆகுமா அதே போல என்னுடைய தங்கையை நானே கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகின்றேன் அவளுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பதை தரும கணக்கிலே எழுதுகின்றேன் ராஜா பார்த்தார் விழிகளை அகல திறந்தார் ஒரு சாதாரண விவசாயி மனதுக்குள்ளே இத்தனை பெரிய தத்துவ முத்துக்களா என்று கொஞ்சம் யோசித்தார் மூன்றாவது சொன்னார் பண்டாபிசலை போடேன் சொன்னாரே எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான் நான் தான் இப்படி கலப்பையை பிடித்து மண்ணை கிண்டி உளறுகிறேன் அவனாவது படித்து ஒரு உயர்ந்த பதவிக்கு வரட்டுமே என்று சொல்லி அவனை படிக்க வைக்கின்றேன் அதற்கு ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகின்றது அது பண்டாபிசலை போட்டு வைக்கக்கூடிய பணம் மெஞ்சி உள்ள ஐம்பது ரூபாயில் நான் மகிழ்ச்சிகரமாக குடும்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அன்று தாமரையைப் போலே முகமியோடு சிரித்தான் ராஜாவுக்கு அறிவுக்கன் திறந்தது இகம் அரியம் அறியீரின் கருத்தீதி என் புரி வீர் மரணம் வரின் எங்குரு வீரந்தோ வல்லல்பெருமான் பாடக்கூடிய பாடலில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் நாம் ரொம்ப ரொம்ப சிந்திக்கணும் முகம்மறியாறு போலிருந்தீர் என்னை யார் என்று உங்களுக்கு தெரியாதா நான் தமிழ்நாட்டிலே மருதூரிலே உங்களை போன்ற ஒரு தமிழ் தம்பதிகள் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் ஐந்தாவது திருமகனாக அவதரித்தேனே முக்தர் எல்லாம் போற்றும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்திகளும் சர்வ தேவாதி தேவர்களும் கிண்ணரர் கிம்புருவர் நாரதர் தேவாதி தேவர்களெல்லாம் வானுலகம் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு மாதேவர் இருக்கின்றார் அப்பேற்பட்ட முக்தர் எல்லாம் போட்டும் அருட்சித்தர் மகனே என்ன அருமையா சொல்றார் இந்த இடத்த என்ன சொல்றார் சிவபெருமானுக்கு நான் செல்ல பிள்ளை அவர் பொய் சொல்லுவாரா அவர் பொய் சொல்லணும்னு என்ன தளவிதி அவர் பொய் சொல்லி என்ன லாபம் வரப்போகுது நம்மள்கிட்ட நாமளெல்லாம் நன்மை அடைய வேண்டும் என்ற காரணத்தினாலே சேக்காக தாய் பத்தியம் இருப்பதை போலே அந்த கருணை கடலாகிய அந்த வெள்ளாடை வேந்தம் இந்த வரியை படிக்கின்ற பொழுது தனிமையான முறையிலே படித்து உள்ளத்தை உரிக்கினால் கண்களிலே தண்ணீர் வரும் முகமரியார் போலிருந்தீர் என்னை அறியோம் முக்தரில் அம்போற்று அருள் சித்தர் மகன்னே வல்லல் பெருமானாகப்பட்டவர் அந்த சித்தருக்கு நான் மகன் என்று சொல்லுகின்றார் அவர் சிவபெருமானே இந்த அவதாரத்திலே வந்ததாகத்தான் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட அந்த வல்லல் பெருமான் நமக்கு வழங்கி இந்த ஞான சரியிலே நாம் இன்றைக்கு பகிர்ந்த பாடல் பதினெட்டாவது பாடல் இந்த பதினெட்டாவது பாடலிலே சுகம் என்பது கடையிலே வைக்கும் பொருள் அன்று அந்த விவசாயி சுகத்தை நுகர்ந்தான் இந்த ராஜாவாகப்பட்டவன் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும் துக்கத்திலே ஆழ்ந்தான் அதை பிரித்து காட்டுகின்றார் வல்லல் பெருமான் எனவே நாம் எல்லோரும் கிடைத்ததை கொண்டு இறைவன் தந்தது மிகவும் அதிகம் என்று சொல்லி நமக்கு இதுவே போதும் என்று சொன்னால் அவன் நமக்கு வேண்டியதையெல்லாம் மீண்டும் மீண்டும் வழங்குவான் ஒரு அன்பருக்கு நிறைய திரைவியம் இருந்தும் அவருக்கு அரிய நோய்கள் வந்தால் அதனாலே என்ன பலன் ஒரு அன்பர் திருச்சியிலே பெருத்த செல்வந்தர் அவருக்கு எண்ணற்ற திரைவியங்கள் பல தொழிற்சாலைகள் இருக்கின்றது ஐம்பத்தி மூணு காலாவதி ஆகிவிடுகிறார் மிகவும் நல்லவர் இரக்கம் உள்ளவர் ஒரு சாதாரண ஒரு சிறிய விபத்திலே அவருக்காக பல லட்சம் ரூபாய் செலவழித்து கடைசியிலே ஒரு மரணத்திலே ஆகிவிட்டார் அவரிடத்திலே சென்று காவேரி கரையிலே நின்று அடியன் இரண்டு சுட்டு கண்ணீரை விட்டுவிட்டு உணவு உத்தமமான மனிதன் ஆயிற்றே மிகவும் பணிவான அன்பர் அவருடைய வீட்டுக்கெல்லாம் அடியேன் சென்றால் அத்தனை மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான மனிதன் அவ்வளவு செல்வத்தை இறைவன் நமக்கு தந்திருந்தால் இந்த பணிவு நமக்கூறுமா என்று இறைவனிடத்தில் அடியனே கேட்பேன் அப்பேற்பட்ட ஒரு அம்பத்தி வயதிலே அகாலமான முறையிலே மரணம் அடைந்து விட்டார் அப்பொழுது அடியன் காவேரி கரையிலே அவருக்காக இரண்டு சுட்டு கண்ணீர் விட்டு இரங்கல் பேசுகின்ற பொழுது தோன்றி புகழுடன் தோன்றுக அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கு இலக்காக வாழ்ந்த மகானுபாவர் என்று சொன்னேன் அப்படி எந்த நேரத்தில் எது வரும் என்பது யாருக்குமே தெரியாது அதாலே நமக்கு சுகம் என்பது என்ன இறைவன் கொடுத்தது போதும் பொழுது மழை வெள்ளத்திலே தொலைக்காட்சியிலே அடியேன் பார்த்த அந்த குழந்தைகள் எல்லாம் தடுமாறி தவிக்கின்ற பொழுது அடியன் கண்ணீர் சிந்தினேன் இது அரசாங்கத்தாலோ யாராலும் செய்ய முடியாத ஒன்று இயற்கை இந்த இயற்கையை யார் என்ன செய்ய முடியும் பாவம் அவர்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்தேன் அவர்கள் எல்லோரும் சுகித்து வாழவும் வள்ளல் பெருமானுடைய அருட்கருணையைப் பெறவும் எல்லாம் வல்ல வல்லல் பெருமானை பிரார்த்தித்து இந்த அளவிலே அமைதுறுகிறேன் நாளை கூறு பாடலோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்